Hello friends, welcome to my channel. In this video, we will see the taste of the main kulambu. Friends, we will see the main kulambu. We will see the taste of the main kulambu. We will see the taste of the main kulambu. We will see the taste of the main kulambu. We will see the taste of the main kulambu. We will see the taste of the main kulambu. We will see the taste of the main அதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம் फ्रेंड्स ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்ல பெரிய பூண்டு நல்ல தட்டிட்டு சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாம் வதங்க அப்புறம் நம்ம மசாலா அரைக்க ரெடி பண்ணிரலாம் தேங்காய் சில் சேர்த்திருக்கோம் ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சின்ன சீரகம் பெரிய சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறமா வறுத்து வச்சிருக்கிற அரிசி வந்து ஒரு அஞ்சு டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கும் फ्रेंड्स வறுத்து வச்சிருக்கிற அரிசி அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் फ्रेंड्स எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்ப அரைக்க போறோம் நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்து வந்திருங்க இப்போ இஞ்சி சேர்க்கலாம் மறந்துட்டே இப்போ ஃபைனலா இஞ்சி சேர்த்துக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிரலாம் நமக்கு அதுக்குள்ள இங்கே நமக்கு நல்லா வதங்கிருச்சு எல்லாமே இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் फ्रेंड्स தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் சோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இனிமே செஞ்சு பாருங்க எல்லாம் வதக்கிட்டு அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரையை நம்ம அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் அதிலே மசாலா நிறைய இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டைம் எல்லாம் கலந்து விட்டாச்சு மீன் குழம்பு இந்த டேஸ்ட்ல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கும் நீங்க இதோட காஞ்ச மிளகாவும் மசாலோட சேர்த்து அரைக்கணும்னு அரைச்சிக்கலாம் நான் தனியா மிளகாய் தூள் சேர்க்கப்பறம் அதனால சேர்த்து அரைக்கல இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் வத்தப்பொடி அப்புறமா ஒரு டீஸ்பூன்ல இருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் வந்து புளி கரைசல் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் புளியை வந்து நீங்கள் மசாலோட சேர்த்து அரைக்கிறனாலும் விதை இல்லாத புளி அப்படின்னு நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த விதை உள்ள புளின்றதை நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு நல்லா புளி கரைசல் நல்லா எவ்வளோ தூரம் சேர்க்க முடியுமோ நீங்கள் புளி நல்லா சேர்த்தா தான் உங்களுக்கு மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சில டைம் புளி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் லெமன் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ புளி கரைசலமாக சேர்த்துக்கலாம் சில டைம் நம்ம கவனிக்காமலாம் இருப்போம் புளி குழம்பு கார குழம்பு செய்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்போ தான் புளி இருக்காது அப்படி இல்லை அந்த டைமில் நீங்கள் ஆஃப் லெமனை புளிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அதே டேஸ்ட்டில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் அலசி ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம அதிலேயே மசாலா சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே வெறுமனை மீன் வந்து நம்ம அப்படியே குழம்புல சேர்க்கும் போது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது நீங்கள் உப்பு மசால் சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா குழம்போட சேர்த்து பாருங்கள் மீன் குழம்பு தனி சுவையில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீனும் ரெடி ஆயிடுச்சு மசாலா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இதோட சேர்த்துடலாம் மீன் வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாம் மீன் போடும்போது முட்டை குழம்பு செய்யும் போது நீங்கள் ஃபுல்லாக ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நமக்கு கொதிச்சா போதும் நமக்கு சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு நமக்கு ரெடி சால மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க சூப்பராக மண் சட்டியெலாம் கம கமனு நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் அலசிட்டு சேர்க்கறதுனால தண்ணி பட்டரல் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் மீன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா நல்லா மசாலாவோட சேர்த்து சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மசால் சேர்க்காமல் போட்டிங்க அப்படின்னா அந்த மீனில் வந்து மசாலும் இறங்காது உப்பு இருக்காது நீங்கள் உப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு குழம்புல சேர்த்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் இருக்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனாக கொடுத்துக்கோங்க நான் ஃபைனலாக இல்லை ஒரு கால் டீஸ்பூன் சுகர் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்